நண்பர்கள் அனைவருக்கும் காலை மதிய மாலை இரவு வணக்கங்கள். விஸ்வாசம் படத்தை பற்றின புதுசாக ஒரு தகவல் வந்து சூப்பராக வந்துகிட்டு இருக்குது. அதுதான் வந்து டி இமான் அவர்கள் விஸ்வாசம் படத்துக்கு இசையமைக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் தான். இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ளவங்க, அப்புறம் வந்து 5 லட்சம் 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இசையமைப்பாளருடைய பேரை வந்து சொல்லி இவர் தான் வந்து விஸ்வாசம் படத்துக்கு இசையமைக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பரசன் அவருடைய பேர் கூட அடிபட்டது, அதே போல் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரமன் அவருடைய பேரும் அடிபட்டது. கடைசியாக ஃபைனலாக வந்து இவங்க தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்ன பேர்கள் என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜா, அதுக்கப்புறமா அனிருத், அப்புறம் சாம் சிஎஸ், அப்புறம் மறுபடியும் அனிருத் அப்படின்னு சொல்லி குழப்பி வந்து வந்துட்டு இருந்தது. ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்தது. ஆனால் நாம் வந்து இதுவரைக்கும் நம்ம போட்ட அப்டேட்லேயே நம்ம என்ன பேர் வந்து குறிப்பிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற பேரை மட்டும்தான் வந்து சொல்லியிருந்தோம். அதுவும் வந்து காலப்போக்கில், அதாவது எல்லாருமே வந்து அனிருத்தா அல்லது சாம்சிஎஸ்ஸா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்த நேரத்திலேயே, ஒரு விவாதம் பண்ணிட்டு இருந்த நேரத்திலேயே நம்ம வந்து யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு ஃபஸ்ட் அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தோம். அதுதான் வந்து ஃபைனலில் பண்ண மணிக்கான ஒரு தகவலும் வெளிவந்தது. ஆனால் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய படங்களை வந்து கையில் வச்சிருக்கிறதுனால, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா 36 கூட நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் தான் பண்ணுறாரு. ஸோ இதை மாதிரி வந்து நிறைய படங்கள் வந்து கைவசம் வச்சிருக்கிறதுனால தீபாவளிக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணும், அதாவது விஸ்வாசம் படத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனாலையும் இந்த படத்தில் இருந்து அவர் வந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருந்தது. அதனால் வந்து அவர் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து தள்ளிப்போனது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஜித் அவர்களோடு சேர்ந்து அவர் பணிபுரியும் வாய்ப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட தொத்திக்கிடுச்சு. மறுபடியும் அனிருத் அவருடைய பேர் ஸ்ட்ராங்காக அடிபட்டாலும், ஆனால் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்காமலே இருந்தாங்க. கடைசியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலா சைடோ அல்லது சிவா அவர்களுடைய சைடோ வந்து எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. ஆனால் நம்ம டி இமான் அவர்களுக்கு நெருக்கமான நண்பராக இருக்கக்கூடிய சக்தி சவுந்தரராஜன், அதாவது இப்போ வந்து ஜெயம் ரவி அவர்களை வைத்து டிக் 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 அப்படிங்கிற படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் பேஜில் வந்து நம்ம டி இமான் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லும் விதமாக ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருக்காரு. அதில் தலை விஸ்வாசம் அப்படிங்கிற இதையும் சேர்த்து பண்ண அவர் வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பாக இசையமைப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து இது வரதான் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் வந்து இதை கன்ஃபார்மாக சொல்லலாம். பட் இப்போதைக்கு வந்து இது வந்து நம்பக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ பெரிய டீட்டெயிலான ஒரு தகவல் வந்து உங்களுக்கு எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் அனிருத் அப்படின்னு மாறிச்சு இல்லையா, அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் கடைசியாக நாம் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் கொடுத்துருந்தோம், விவேக் மெர்வின் இவர் தான் வந்து இசையமைக்க போயிடறார் இந்த நம்ம விஸ்வாசம் படத்துக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருக்கதா நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தோம். பட் அந்த தகவல் சொல்லி ரொம்ப காலம் ரொம்ப நேரம் கூட ஆகலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டி இமான் அவர்கள் இசையமைக்க போகிறதாக ஒரு தகவல் வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இடங்களில் விசாரிச்சதுக்கப்புறம் தான் வந்து அப்லோடே பண்ணுறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் இல்லாமல் ஒரு சில அப்டேட் மட்டும் வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த அப்டேட் வந்து எப்படி தப்பாச்சு அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகவே தான் இருக்குது. இருந்தாலும் ஒருவேளை இது வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் டி இமான் அவர்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகி அவர் இசையமைக்கும் பட்சத்தில் நாம் கொடுத்த அப்டேட்டுங்கிறது நிச்சயமாக வருந்தக்கூடியது தான். ஸோ அதனால் நண்பர்கள் அனைவர்கிட்டையும் பகிரங்கமாக வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். இப்போது நம்ம வந்து மேட்ருக்குள்ளே வரலாம். டி இமான் அவர்கள் இசையமைக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டுக்கு வந்து 100 படங்கள் வந்து இசையமைச்சிருக்காரு. 100 படங்களை தாண்டின ஒரு இசையமைப்பாளர் இன்னும் தலை அஜித் அவர்களோடு இணைந்து 1 படம் கூட பண்ணலை அப்படின்னு கேட்குறது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உதாரணமாக சொன்னோம்னா அப்படி நினச்சி கூட பார்த்துக்க மாட்டோம். ஏன்னா சினிமா ஃபீல்டு இவ்வளோ வருஷம் 100 படம் அதுவும் இத்தனை ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறமா கூட பண்ணலை அப்படின்னா எதனால் ஏன் எதுக்கு அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வரலாம். பட் அதுக்கான நேரங்களும் வாய்ப்புகளும் நம்ம தலை அஜித் அவர்களை வைத்து இருக்கக்கூடிய டைரக்டர்களும் அதை வந்து முன்னெடுக்காதது தான் காரணமாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோக் சாங்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுக்கக்கூடிய பாடல்களை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம டி இமான் அவர்கள். ஸோ ஃபோக் சாங் வந்து தேவைப்படுகிற ஒரு இடத்துக்கு தான் அவர் தேவைப்படுவார் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த நேரத்தில் விஸ்வாசம் படத்துக்கு அவர் இசையமைக்க வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சதுமே நமக்கு வந்து டக்குன்னு இந்த இது தான் போகுது. அதாவது அவர் போட்ட பாடல்கள் எல்லாருமே வந்து தண்டனக்காலேருந்து எல்லா பாட்டுமே வந்து மைண்டில் வந்து போகுது. ஓகே, அப்போ இது மாதிரி ஒரு ஃபோக் சாங்கு தேவைப்படுது அப்படின்னா படத்தினுடைய கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மைண்டில் உடனே ஓடு அமைக்குது. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு கிராமத்து கதையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான மறுபடியும் ஒரு மைண்டுக்குள்ளே போகுது. ஆனால் இது ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்ற தகவல் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஸோ ஃபேமிலி ஸ்டோரிக்குள்ளே டி இமானோட ஒரு மியூசிக் அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி பேக்கேஜாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்குது. ஓகே, இவர் இசையமைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஃபீல் எப்படி
இருக்குது. ஒருவேளை இது அதிகாரப்பூர்வமான தகவலாக மாறிச்சு அப்படின்னா, டி இமான் அவர்கள் தலை அஜித்துக்கு இசையமைச்சா அது எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு மாசாக இருக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு சேனல் ஷேர் பண்ணுங்கள், க்ளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற நம்பகத்தன்மை உள்ள செய்திகள், கருத்துக்கள், கணிப்புகள், சினிமா சம்பந்தமான கருத்துக்கள், கணிப்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, டாடா பாபா டேக்கர். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.